TN360 இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜோதிட பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது என்னன்னா, நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய வாழை மரங்கள், வாழை மரத்துல இருக்கக்கூடிய கொலை, அதாவது வாழை மரம் கொலை தள்ளுது இல்லையா, இந்த வாழை மரத்து கொலை எந்த திசையை எந்த டைரக்ஷனை பார்த்து தள்ளுனா நம்ம வீட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதை வந்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வாழை மரம் குளத்தில் இருக்க இடத்துக்கே வந்திருக்கோம். அதை பற்றி தான் உங்களுக்கு இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். இப்போ வாங்க நம்ம வாழை மரம் குளத்தில் இருக்க இது முதல்ல உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க. பாருங்கள் மேலே பார்த்தீங்களா, வாழை மரம் பாருங்கள், அழகாக குளை தள்ளி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி குளை தள்ளி கீழே இன்னும் பூ இருக்குது, காய்களும் பிஞ்சு அது மாதிரி மேலே இருக்குது. இது வந்து ஒரு பழம், அதாவது பழம் வகையை சேர்ந்த ஒரு வாழை மரம். இது வந்து நம்ம வீட்டில் தான் இருக்குது. சரி, இப்போ இந்த வாழை மரம் கொலை தள்ளுறது டைரக்ஷனை வச்சு கூட வீட்டோட நன்மை தீமை இருக்கும்னா கண்டிப்பா உண்டுங்க. இது வந்து லக்ஷ்மியோட அம்சம், நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய அம்சம், சுபகாரியங்கள் நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கான அறிகுறி இந்த வாழை மரங்கள் தான். சரிங்க, இப்போ இந்த வாழை மரம் என்ன திசையை பார்த்து கொலத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வடக்கு திசையை பார்த்து கொலத்தில் இருக்கிறது மிகவும் யோகம், அதாவது வறுமைகளை போக்கும், நோய் நொடிகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய அமைப்பு தான் இது மாதிரியான கொலை தள்ளுறது. சரிங்க, அப்போ கிழக்க பார்த்து குளத்தெல்லாம் நல்லதானா, அது இன்னும் நல்லது, அதாவது குடும்பத்துக்கு சுபிக்ஷத்தை கொடுப்போம், சந்தான பாக்கியம்னு சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியத்தை கொடுப்போம், வீட்டில் ஒரு மங்களகாரியத்தை நடக்கக்கூடிய தன்மை கிழக்க பார்த்து குளத்தள்ளினா கண்டிப்பாக நடக்கும். சரிங்க, மேற்க பார்த்து வாழைமரம் குளத்தள்ளிடுது அப்போ என்ன, அதற்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டோம்னா, மேற்க பார்த்து வாழைமரம் குளத்தள்ளிச்சுன்னா பகைவர்கள் கூட இருந்த சண்டை சச்சரவுகள் மறைந்து போகும், உடன் பிறந்தவர்கள் கூட இருந்த கஷ்டமான அதாவது மன கஷ்டங்கள் எல்லாம் சரியாகிடும், அதே மாதிரி பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் குடும்பத்தில் ஒன்று சேருவாங்க, கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய அமைப்பு மேற்க பார்த்து குளத்தள்ளிதுன்னா கண்டிப்பாக அந்த அமைப்பு உண்டு. சரிங்க, தெற்க பார்த்து வாழை மரம் குளத்தள்ளுனா என்ன அர்த்தம்னா, தெற்க பார்த்து வாழை மரம் குளத்தள்ளிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்க, அப்படி தெற்க பார்த்து ஒரு வாழை மரம் குளத்தள்ளிட்டு ஆபத்தான்னு கேட்டால், ஆபத்து இல்லை, ஆபத்து வர்றதுக்கான ஒரு அறிகுறி அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நம்ம எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் நம்ம, அதாவது என்னென்னா வண்டி வாகனங்களில் போகும்போதும் சரி, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி வீட்டில் இருக்க வாழை மரம் தெற்க பார்த்து கொலை தள்ளிச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு சிலது காலம் கழித்து நம்ம நேரத்தை பார்த்து அதை முடிவு பண்ணணும். சரிங்க, அப்படி தெற்க பார்த்து ஒரு வீட்டில் வாழை மரம் கொலை தள்ளிடுச்சுன்னா அந்த வாழை மரத்தையோ அந்த வாழை பூவையோ அந்த வாழை காய்களையோ நாம் பயன்படுத்தாமல் யாருக்காவது தானமாக கொடுக்கலாம், இல்லை ஏதாவது சுபகாரியங்களுக்கோ இல்லை கோவில்களுக்கோ அந்த மரத்தை கொடுத்துறது தான் நல்லது. ஆகையினால தெற்க பார்த்து வாழை மரம் குளத்தள்ளினா வீட்டுக்கு ஆகாது. எனவே கிழக்கு மேற்கு வடக்கு இந்த திசைகளில் வாழை மரம் குளத்தள்ளினா நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால வீட்டில் வாழை மரங்கள் வளர்ப்போம், அந்த வாழை மரத்து மூலயமாக நமக்கு வரக்கூடிய நன்மைகளை நம்ம எளிதாகவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் அழகாக வாழை மரம் இப்போ நம்மளுக்கு வடக்கை பார்த்து குளத்தள்ளிருக்கு, எவ்வளோ அழகான ஒரு வாழை மரம் பாருங்கள். இது வந்து வாழையடி வாழையாக வாழ்வதற்கு தான் நம்ம எல்லா மங்களகாரியங்கள்லையும் வாழை மரத்தை வைப்போம். அப்பேற்பட்ட இந்த வாழை மரம் நம்மளுக்கு அழகாக வடக்கை பார்த்து குளத்தள்ளிருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயத்திற்கான ஒரு அறிகுறியாக நம்ம எடுத்துக்கணும். ஆகையினால உங்கள் வீட்லேயும் வாழை மரம் இருந்ததுன்னா குளத்தள்ளும் பொழுது அது என்ன திசையில் இருக்குன்னு பார்த்து அதற்கேற்ற மாதிரியே அந்த பலன்களை நம்ம அமைச்சுக்கலாம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடைய மற்றும் ஒரு கேள்விகளுக்கான சந்தேகங்களுக்கு கண்டிப்பாக விடை கொடுக்குறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.